இப்போ எமர்ஜென்சி அலர்ட்னு சொல்லி எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்கும், பாதி பேருக்கு வராமல் இருந்திருக்கு. அந்த வர்ற மெசேஜ் வந்து என்னென்னு நிறைய பேர் வந்து பயத்தோடு இருக்காங்க, சில பேர் வந்து குழப்பத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி மெசேஜ் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பேரிடர் காலத்தில், அதாவது பீப்புளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் பண்ண முடியாத ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு போர் நடக்கிற சூழல், அதாவது ஒரு ஃப்ளட் டைம், அந்த மாதிரி ஒரு அன்ரீச்சபிளான ஒரு டைமில் எப்படி வந்து மக்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஒரு மக்களை வந்து ஒரு கவர்மெண்ட் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், சாரி இன்ட்ராக்ட் தவிர்த்துங்க, கம்யூனிகேட் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வந்து செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள். இதை வந்து ரொம்ப வந்து போட்டுட்டு ஹேக் ஸ்கேம்னு சொல்லி தெரியாதவங்க நிறைய பேர் குழப்பாங்க. உங்களுக்கு தெரியுது, இப்போ நிறைய நியூஸ் சேனலில் வந்து இதை பற்றின ஒரு விஷயம் வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க, இது இதுதான் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி இது பயப்படுற மாதிரி சம்பவம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு இது தெரியுது, இது தெரியும் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், எனக்கு இது தெரியும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நாட்டில் தெரியாதவங்க நிறைய பேர் இதனால் பயமோடு பயப்பட்டு இருக்கணும், வயதானவர்கள் இருக்கணும், வயசானவங்களுக்கு, யாருக்கா ஏஜ்டு பீப்புள் யாருக்காக இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் சொல்லுங்கள், இது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு செக்கிங் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். சேனலோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது மூலிமா வந்து அவங்களுக்கு யாராவது தெரியாதவங்களுக்கு, சம் ஏஜ்டு பீப்புள்ஸாக இருக்கட்டும், அன்எஜுகேட்டட் பீப்புளாக இருக்கட்டும், எதுவும் தெரியாத ஒரு விஷயம், எஜுகேட்டடாக இருந்தால் கூட தெரியாத ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இதை தான் நான் வந்து சேனலோட கான்செப்டாகவே வச்சுருக்கேன். அதனால் எனக்கு என்ன தோணுதோ, இது சரி, இது இந்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டு போகணும்னு தோணுதோ அதெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை.